இத பாருமா, சீக்கிரமா போய் யாராவது பாக்குறதுக்குள்ள கைய கழுவிடு. போ சீக்கிரமா கழுவிடு. சரி, கை கழுவிடுறேன். ராதா நில்லு. என்னாச்சு ராதா? மெஹந்தி காயறதுக்குள்ள உன் முகையே இவ்ளோ வாடி போயிருக்கு. அட, மெஹந்தி தானே போட்டிருக்க, ஒன்னும் தப்பு இல்ல. எங்க உன் கைய காட்டு, காட்டு என்ன டிசைன் பார்க்கலாம். என்னாச்சு என்கிட்ட காட்டு. அது அக்கா. அட ராதா, கொஞ்சம் காட்டு. கல்யாண பொண்ணே, நீ வா, உனக்கு நான் மருதாணி போட்டு விடுறேன். என்ன, அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து லைன் கட்டி நின்னாங்கன்னா அப்புறம் உனக்கு போட முடியாது. இந்த ராதா எங்க காணாம போனா? நாளைக்கே நீ இந்த வேலைய முடிச்சாகணும். ஞாபகம் இருக்கட்டும், சாயந்தரம் 6 மணிக்குள்ள குங்கும வெளியேறி ஆகணும். அப்பதான் துளசி வீட்டை விட்டு வெளியே போவா. இன்னும் 4 மணி நேரத்துல துளசி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. பீட்சாவா? யார் ஆர்டர் பண்ணாங்க? இந்த கீர்த்தி இருக்காளே, அவதான் இதை ஆர்டர் பண்ணிருக்கணும். நான் தான் வர வச்சேன். அட மாப்பிள்ள, நீங்களே இதை ஆர்டர் பண்ணீங்க. என் பொண்ணு தாமினிக்காக நீயும் கூட விரதம் இருப்பன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அஜித் கீர்த்திக்காக இருக்கான்ல, அது முதல்லாம் வருஷம் வருஷம் நீ விரதம் இருப்பல்ல. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருத்தருடைய நீண்ட ஆயுளுக்காக இன்னொருத்தர் பட்டினி கிடந்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னா அப்புறம் என் துளசிய ஒருத்தருக்கு போகணும்னு இருந்தா போய்தான் தருவாங்க. இல்ல, உன்னோட மாமனாரு என் அனாதைய விட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாருல. நல்லவங்களுக்கெல்லாம் அப்படிதான், சீக்கிரமா போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. அம்மா நீங்க வருதம் இல்ல, அப்ப வாங்க சேர்ந்து பீட்சா சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் மாப்ள, இப்பெல்லாம் நான் இத சாப்பிடுறதே இல்லையே. ஸ்பெஷல் பீட்சா இது, ஸ்பெஷல் ஆளுங்களுக்காக. அப்ப நீங்க ஸ்பெஷல் இல்லையா? ஆமா நான் ஸ்பெஷல் தான். அது வந்து இருக்கட்டும் மாப்ள, அது நீங்களே சாப்பிடுங்க. எதுக்குப்பா இந்த வயசானவளுக்கு இந்த மசாலா போட்டதெல்லாம்? நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. நமக்கு தயிர் சாதம் ஊறுகா கடவுள் புண்ணியத்துல கிடைச்சா போதும்பா. நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க, அப்டேட் ஆகாம இருந்தா எப்படி? பீட்சா சாப்பிடு, பிஸ்தாவா ஆயிடு. என்ன சொல்றீங்க? அது சாப்பிட வேண்டியதுதான். ஆனா இது மீடியம் சைஸா இருக்கே. அம்மா உங்களுக்கு சைஸ பத்தி எல்லாம் எப்படி தெரியும்? ஸ்மால் மீடியம் லார்ஜ் இருக்குன்னு உங்களுக்கு தயிர் சாதம் ஊறுகாவை பத்தி தானே தெரியும். இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? அது குஷி உட்காந்து சாப்பிடுறத பாத்திருக்கேல்ல, அதான். என்னடி வேணும், கொஞ்சம் இங்க வாங்களே. மாப்ள தாமினி கூப்பிடுறா, என்னன்னு பாத்துட்டு வந்துடுற. அட கடவுளே கிருஷ்ணா, இந்த அம்மா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? அது எப்படி என்ன பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு நினைப்பாங்க?
ஒருவேளை இன்னைக்கு மோகனையோட பேரு என் கையில இருக்கிறது தாமினி அக்கா பாத்திருந்தா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். இல்ல இல்ல, இத கழுவிடுற. இல்ல இல்ல, ஒருவேளை நம் மோகனையோட பேரை அழிச்சு அதனால அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இல்ல இல்ல, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. ஆனா மோகன் ஐயாவ கட்டிக்க போறது தாமினி அக்கா தானே? அப்படி இருக்கும்போது அவர் பேர் ஏன் கையில? அழிக்கட்டுமா வேணாமா தெரியலையே. நான் அழிச்சிடுறேன். வாஷ்ரூம்ல இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? படிப்புல கவனம் செலுத்தணும் சரியா? நீ சொல்றது என்னமோ சரிதான் குஷி, எனக்கு பொய் சொல்லவே வராது. ஆனா ஒரு நாள் பாட்டி வாங்குற இந்த சத்தியத்தினால நான் ஒன்னா நம்பர் பொய் சொல்றவளாக போறேன். என்ன மோகன், நீதான் விரதம்லாம் இல்லல்ல? அப்புறம் என்ன, பீட்சா சாப்பிடு சாப்பிடு. ராதா கொஞ்சம் இங்க வாய, எனக்கு தனியா சாப்பிட போர் அடிக்குது, சேர்ந்து சாப்பிடலாமா? கடவுளே, நான் விரதம் இருக்கன்ற விஷயத்த மோகன் ஐயா கிட்ட எப்படி சொல்றது? பாட்டி, உங்க சத்தியம் என்ன சாகடிச்சிடும் போல இருக்கு. பீட்சா சாப்பிடுறியா? இதுவா என்ன, இதெல்லாம் சாப்பிட சொல்றீங்க? குஷியை இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளை சாப்பிட விடுறது இல்ல. ஆனா ஒரு அப்பாவா இருந்துட்டு இப்படி பண்றீங்களே மோகன் ஐயா, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன், இதுல என்ன தப்பு இருக்கு? குஷி நேத்து எனக்கு இத கொடுத்தா, இத சாப்பிட்டா ரப்பர் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, ரப்பரோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், சாப்பிடும் போது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியுமா உனக்கு? இது வேற ஸ்பெஷல், ஸ்பெஷலானவங்களுக்காக டபுள் சீஸ்ல ட்ரிபிள் சீஸ் போட்டுருக்கேன். என்ன மோகன் ஐயா, பாவ் பாஜில நம்ம 15 வகையான பொருள் போடுவோம். இருங்க நான் சொல்றேன். கேரட் போடுவோம், தக்காளி போடுவோம். எனக்கு தெரியும்ங்க, அதை எப்படி பண்ணுவாங்கன்னு. சாப்பிட்டிருக்கல்ல? சரி, இந்தா முதல்ல சாப்பிடு. இந்தா. இல்ல மோகன் ஐயா. என்ன இல்லனா? இல்லனா அங்க பெரியத்த கூப்பிடுறாங்க, ஏதோ வேலை இருக்கு. ஒரு ஸ்லைஸ் கையில எடுத்துட்டு போ, சாப்பிட்டுட்டே போய் வேலைய பாரு. இப்ப என்ன? இல்லல மோகன் ஐயா, நான் அப்படியே போறேன். எனக்கு வேண்டாம். இது
பீட்சா தான் விஷம் ஒண்ணு இல்ல, எதுக்கு தெரிச்சு ஓடுற? அது மோகனையா, என்னால சாப்பிட முடியாது. பீட்சா சாப்பிடாம போனா என்கிட்ட நாள் முழுக்க திட்டு வாங்குவேன். ஏன் புரிய மாட்டேங்குது, செம்மையா இருக்கும். இதுல டாப்பிங்ஸ் நிறைய போட்டிருக்கேன், ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. பாவ பாதியோ ஒரேடியா மறந்து போயிடுவீங்க. என்னால தனியா மொத்தமா சாப்பிட முடியாது, கொஞ்சம் எடுத்துக்கோன்றல்ல. நான் சொல்றது கேள். மோகனையா, என்ன ரொமான்ஸ் நடக்குதுன்னு? என்ன நீ? சாரி சாரி சாரி. உனக்கு எதுக்கு சாரி? நீ தான் சாப்பிடலீங்க. யார் சாப்பிட்டுருக்காங்கன்னு பாத்தியா? மொத்த பீட்சாவையும் வேஸ்ட் பண்ணிட்டாயா? இத தூக்கி போட என் தலையா கிடைச்சது? பீட்சா என் தலையில இல்ல, உங்க தலையில எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னமோ நாள் முழுக்க விரதம் இருக்க போற மாதிரி அப்படி நடிக்கிற. என்ன விரதமா? சரி விடுங்க, நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, அது வந்து இத நான் வெளியே தூக்கி போட்டுட்டு வரேன். சுத்தமா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வா. என்ன ஆகும் யாருக்கும் தெரியாத இவ இன்னைக்கு விரதம் இருக்கிறத மோகனுக்காக மட்டும்தான். துளசியோட சேர்த்து இவளுக்கும் இன்னைக்கு கேம் ஓவர். அம்மா சீக்கிரமா, நமக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, டைம் இல்ல. இப்படியே வா. ஓமா மூச்சை கழுவி ஓ. என்னடா இது, மறுபடியும் போட்டோவை திருப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உன்னால எதுவும் பண்ண முடியாது மோகன், ஏன்னா இன்னைக்கு விரதம் இருக்குல்ல. அண்ட் நீ எனக்காக விரதம் வேற இருக்கா. சோ என்னோட முகத்தை நீ பாக்கணும்ல. ஏதோ நான் உனக்காக விரதம் இருக்கல, நீ தப்பு கணக்கு போடுறது என்ன? நான் தான் சொன்னல இன்னைக்கு நாள் முழுக்க தின்னுகிட்டே இருப்பேன். அங்க பீட்சா கீழே விழுந்துருச்சு. இல்லனா சரி பாத்துக்க, என்ன இன்னொன்னு ஆர்டர் பண்ணா போச்சு. கடையில இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர் பண்றேன், எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன், அதுவும் கண்ணு முன்னாடியே. யாரு? நான் தாங்க ஐயா. தெரியுதுங்க, அது உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுவும் சாப்பிடல? மாமாவும் ராகுல் தம்பியும் சாப்பிட்டுட்டாங்க, இப்ப நீங்களும் சாப்பிட்டுருங்க. பிரமாதமான ஒரு வேலையை பண்ணிருக்க, பயங்கரமா பசிக்குது எனக்கு. சரி கூட. அட கடவுளே, அவர் என் கைய பாத்திர கூடாது. வச்சுட்டேன், நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் போயிட்டு வரேன், நிறைய வேலை இருக்கு. என்னாச்சு, நல்லா இருக்கல? என்னாச்சுன்னு கேட்டா, பாவம் அவ காலையில இருந்து உனக்காக விரதம் இருக்கா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடவும் முடியல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. அப்ப தலை சுத்த தானே செய்யும். ஒன்னும் இல்ல மோகனையா, நான் நல்லா இருக்கேன்.
ராதா, நீ வீட்ல எவ்ளோ வேலை செய்யற, எல்லாரையும் எவ்ளோ அக்கறையா பாத்துக்கற. அந்த கிருஷ்ண பகவான் இருக்காரே, கோவர்த்தன மலைய சுண்டு விரலால தலைக்கு மேல தூக்குனார்ல, அதே மாதிரி இந்த வீட்டோட மொத்த வேலையும் தலை மேல தூக்கி வச்சிருக்க. நீ ஏமா இவ்ளோ கஷ்டப்படுற? இந்த வீட்டுலதான் இத்தனை பேர் இங்க இருக்கோம்ல, ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தா முடிய போகுது. ஐயோ அம்மா, அதுக்காக தானே நான் இங்க இருக்கேன். எனக்கு வீட்டு வேலை எல்லாம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். காலையில இருந்து சும்மாவே இருக்க, வந்து வேலை செய். நான் சொன்னல, சீக்கிரம் கொண்டு வா. உட்காரு ராதா. அக்கா, நீ எப்பவும் எல்லாரையும் நல்லா பாத்துக்கற, உன்னை யாருமே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. தேங்க்யூ செல்லக்கண்ணு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ காலையில இருந்து சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே சாப்பிடாம இருக்க, அதனால நான் என் கையால உனக்கு ஊட்டி விட போறேன். வேணாக்கா, எனக்கு இது பிடிக்காது. ஏன், என்னாச்சு? சாப்பிடு. அக்காக்கா ஒரு நிமிஷம், எனக்கு நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரி, நான் போறேன். ராதா, உட்காரு உட்காரு உட்காரு. அடைக்குதா? திடீர்னு எதுக்காக அடைக்குது? ஒருவேளை நீ விரதம் இருக்கியோ? பொய் சொல்லாத ராதா, நீ விரதம் இருக்கல்ல. இல்லைன்னா இவ்வளோ தூரம் சொல்லும் போது நீ கண்டிப்பா சாப்பிட்ருப்ப. சாப்பிட்றதுல என்ன ப்ராப்ளம்? அக்கா, எனக்கு இப்போ தண்ணி வேணும். எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், எல்லாம் சரியாயிடும். அப்புறமா வந்து உங்க கையாலே சாப்பிட்றேன். ராதா, நீ என்கிட்ட பொய் சொல்றன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்கிட்ட போய் சொல்றல? இல்லக்கா, நான் போய் சொல்லலக்கா. நீ விரதம் இருக்கலன்னா நீ கும்பிடுற உன்னோட கிருஷ்ணர் மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம்.